மொத்தம் மிச்சரும் நாமினேஷனில் வந்துடுச்சு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா புள்ளி இருந்து ஆள் வருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி பல பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் குறிப்பாக வந்து பூர்ணிமா இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்க அடுத்த வாரம் பூர்ணிமாவை தூக்கியே ஆகணுன்ற நிலைமையில பல பேர் வெளியே பொங்கிட்டு இருக்கிறது தெரியுது பட் அதில் புள்ளி கேங்கில் இருந்து ஒருத்தர் நாமினேஷனில் வந்திருக்காங்க அது யார் அப்படின்றது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரோமில் பார்த்தீங்கன்னா கேட்டதா ஓப்பன் க்ளோஸ்டு நாமினேஷன் நான் ஓப்பன் நாமினேஷன் சொல்லியிருந்தேன் அது நடக்கல க்ளோஸ்டு நாமினேஷனில் நடந்திருக்கு ஓகேங்களா சோ அதுல பாத்தீங்கன்னா ஆறு பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்க இந்த ப்ரோமோ படி பட் ரியலா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல அதுல ஆறு பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விக்ரம் அஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த ப்ரோமோ படி பாத்தீங்கன்னா விஷ்ணு ஜோவிகா ரவினா விசித்ரா கூல் இவங்க அஞ்சு பேர் வந்து விக்ரம நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ வெரி வெரி போரிங் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் விக்ரம நாமினேட் பண்ணியிருக்காங்க அக்செப்டபுள் ஃபேக்டர் தாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது கேட்டிங்கன்னா எனக்கு எதிராக பெருசாக சொல்ல முடியல இந்த ஆறு வாரங்களை எடுத்து பார்க்கும்போது விக்ரம் என்ன பண்ணாருன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது மக்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றே ஒன்று பண்ணார் டெய்லி நைட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறார் பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் விக்ரம் அப்படின்றது மட்டும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுவார் அதுக்கான வேலைகள் எதுவுமே பண்ண மாட்டார் அதுதான் அவர் எங்கே பார்த்து ஒரு கேமரா வச்சாலும் கண்டெண்ட் கொடுப்பியா கொடுப்பியான்னு

பெருசாக எதுவும் பண்ணதா தெரியல அப்படின்னா மாதிரி விக்ரம் சொல்கிறார் அந்த ரீசனை பெருசாக எதுவும் பண்ணது இல்லைன்ற மாதிரி விக்ரம் ரீசன் சொல்கிறார் யாருக்கு ஆஜி பிராவோக்கு ப்ராவோக்கு தம்பி விக்ரம் நீங்கள் என்ன பண்ணீங்க விக்ரம் நீங்கள் என்ன பண்ணீங்க பெருசாக அந்த மாதிரி பெருசாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த வீட்டில் வந்து அவர் பண்ணல ரைட்டு நீங்கள் என்ன பெருசாக பண்ணீங்க ஒரு ரீசனை கூட கரெக்டாக சொல்லணும் சரி விடுங்க ரெண்டு பேரும் சேம் கேப்டீ ஸோ அந்த மனசுக்கு தான் புரியும் நான் அந்த மனசுட்டும் அந்த மனசுக்கு தான் புரியும்ன்ற கேட்கல புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்களும் ஒன்றும் பண்ணல அவரும் ஒன்றும் பண்ணல சரி ஓகே அப்படின்றத விட்டுரலாம் மூணு தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு குல் சுரேஷ் மணி மற்றும் விசித்ரா இவங்க நாலு பேர் சேர்ந்து அக்ஷயாவுக்கு கோட் பண்ணி வீக் கண்டஸன்ஸ்ன்ற ரீசன் சொல்லியிருந்தாங்க அக்ஷயா வந்து இத்தனை நாளாக தப்பிச்சிக்கிட்டே வந்துட்டாங்க ஏன்னா அந்த கான்ட்ரவர்சியில் மாட்டினவங்களாம் எஸ்கேப் பண்ணதால் மாட்டி வெளியே போனதால் இவங்க லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம்லாம் மாட்ட முடியாது இந்த ஒரே வீடாக மாட்டிச்சுன்னா வீக் கண்டசன்ஸ்லாம் சீக்கிரமாக எளியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கேங்கில் இவங்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்களே சோலி முடிச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்சன் மற்றும் அக்ஷயா வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா விசித்ராவை நாமினேட் டாமினேட் பண்ணி ஃபேக்காக இருக்காங்க இவங்க ஃபேக்காக இருக்காங்க உண்மையாக இல்லை நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ரீசன் கொடுக்குறாங்க அவங்க எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறாங்க விசித்ராவை பொறுத்தவரையும் தப்போ ரைட்டோ இப்படி தான் அப்படின்றத கமல் சார் முன்னாடியே பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஃபேக்காக இருக்காங்களா உண்மையாக இருக்காங்கன்றது இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே எனக்கு தெரிஞ்சு விசித்ராவுக்கு ரெண்டு ஓட்டு தான் வந்திருக்கு ஸோ அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஓட்டு தான் வந்திருக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் மூணாவது தேவை ஸோ அந்த வகையில் விசித்ரா எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மாயா அண்ட் நிக்சன் என்ன பண்ணுறாங்கன்னா மணியை நாமினேட் பண்ணுறாங்க மணியை நாமினேட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அவர் வெளியே வர வேண்டியதாக இருக்குது வெளியே வர மாட்டேங்கிறார் வெளியே தெரிய மாட்டேங்கிறார் அப்படின்ற ரீசன் கொடுக்குறாங்க வேலிடான ரீசன் மக்களே மணிச்சந்திரா கிட்ட பாயிண்ட் இருக்குது பொட்டென்சியல் இருக்குது ரவீனாவை என்ன தான் ப்ரொடக்ட் பண்ணாலுமே அவர் யோசிக்கிற ப்ராசஸ் தாட்லாம் செம்மையாக இருக்குது பட் அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரணும் அந்த வெளியே கொண்டே மாட்டேங்கிறார் அவர் யோசிக்கிற பாயிண்ட்ல டேரெக்டாக ஓப்பனாக பேசினா செம மைலேஜ் கிடைக்கும் செம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அந்த ரெஸ்பான்ஸை வேஸ்ட்டாக ம ரவினாக்காகவே இவரும் விளையாடிட்டுருக்கார்ல அந்த ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ரீசன் படி அவரை நாமினேட் பண்ணுறாங்க அடுத்து தினேஷ் கானாபாலா அர்ச்சனா மூணு பேர் வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா புள்ளி கெழங்குலேருந்து பூர்ணிமா வந்துட்டாங்க மக்களே என்னென்னா மாயாவோட டவுன் ஃபாலுக்கு காரணமாகவே பூர்ணிமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுமே கணக்கு தான் ஸோ அர்ச்சனா சொன்னது எப்படின்னா ஸோ மாயா வந்து பூர்ணிமா இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றது அர்ச்சனா ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல பூர்ணிமா தூக்கினா மாயாவை காலி பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களோட பிளான்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க போயிட்டு கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ பூர்ணிமாவும் நாமினேஷனில் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பூர்ணிமாவுக்கு மூணு ஓட்டு ஸோ இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது விக்ரம் அக்ஷயா பூர்ணிமா மணி மற்றும் ஆர்ஜே பிராவோ இவங்க அஞ்சு பேர் கன்ஃபார்ம்டாக நாமினேஷனில் வர போகிறாங்க அதில் விசித்ராக் மட்டும் ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு இது வந்து நம்ம இந்த கணக்குப்படி தான் பார்க்குறோம் பட் ஸோ இந்த ப்ரோமோ படி கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட முப்பது ஓட்டுகள் வர வேண்டியது இருக்கு இந்த ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா இருபது ஓட்டுகள் வந்திருக்கு ஸோ மிச்சம் பத்து ஓட்டுகள் யார் யாருக்கு போயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அஞ்சு பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் இருந்தால் இன்னும் ஒரு சில ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ உள்ள நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பத்து ஓட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது மக்களே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாமினேஷன் பிராஸ்டபத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க